புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ளன் நம்பர் 37 பக்கம் 179. தலைப்பு: பரிசுத்தர், குற்றமற்றவர், பூரணர். பிள்ளையை பயிற்சி எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். அபூரண பெற்றோர்களினால் அபூரண குழந்தைகளை முழுக்க ஞானம் நிரம்பினவர்களாகவும் பூரணத்தின் தன்மை உடையவர்களாகவும் வளர்த்திடுவதற்கு எதிர்பார்த்திடலாம் என்று நாங்கள் ஊக்குவித்திட முடியாது. மாறாக பிள்ளைகள் எவ்வகையான புருஷர்களாக அல்லது ஸ்திரீகளாக உருவாகுவார்கள் என்பதும் அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியையா அல்லது மகிழ்ச்சி இல்லையா, துயரத்தையா அல்லது சந்தோஷத்தையா கொண்டு வருவார்கள் என்பதும் தங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் பயிற்றுவிக்கிறதான வழியினை பெரிதும் சார்ந்துள்ளது என்று பெற்றோர்களுக்கு நாங்கள் உறுதியாய் கூறிட முடியும். பிள்ளைகள் போகக்கூடாத திசையில் அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பயிற்றுவித்து விடுகின்றனர் என்பதும் அவர்களின் தவறான உணர்வுகளை விதைத்து விடுகின்றனர் என்பதும், மேலும் இதனால் பெற்றோர்கள் அவமானத்திற்குள்ளாகும் இயல்புகள் பிள்ளைகளிடத்தில் உருவாகின்றது என்பதும், இவ்வியல்புகளின் நிமித்தம் பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்டிக்கின்றனர், கடிந்து கொள்கின்றனர் என்பதும், பிள்ளைகள் வளர்கையில் அவர்கள் இவ்வியல்புக்குரிய எதிராக ஜீவித காலம் முழுவதும் போராட வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகின்றனர் என்பதும் கவலைக்குரிய உண்மையாகும். எவ்வளவு சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு பயிற்சியும் ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தாலும் அவசியம் எனவும் இவை குழந்தை பிறப்பதற்கு முன்னதாக பெற்றோரில் துவங்க வேண்டும் எனவும் உறுதியாயும் அன்பாயும் மேற்கொள்ளப்படும் ஒழுக்க பயிற்சியும் கீழ்ப்படிதலும் பிறந்த நாள் முதற்கொண்டு விடாமல் மனதில் ஆழ பதிய வைக்கப்பட வேண்டும் எனவும் பெற்றோரினால் சரியாய் புரிந்து கொள்ளப்பட்டால் இது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எத்தனை ஆசீர்வாதமானதாய் காணப்படும். எங்க ஒரு குழந்தை நியாயமான நல்ல பிறப்பு அடைந்து கிறிஸ்தவ இல்லத்தினுடைய செல்வாக்கின் கீழ் வளர்க்கப்படுகின்றதோ அந்த இல்லத்தில் வேதாகமமானது நியாயமாக தரநிலையாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருந்தால் அங்கு ஒன்று அல்லது இரு பெற்றோர்களும் கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ணினவர்களாயிருந்தால் அங்கு கர்த்தர் மீதான விசுவாசத்திற்கும் அவரது பராமரிப்பின் மீதான நம்பிக்கைக்கும் பெற்றோருடைய ஜபங்களானது தொடர்ச்சியான சாட்சியாக காணப்படுமானால் அங்கு ஆவியின் கனிகளாகிய சாந்தம், தயவு, பொறுமை, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பை மாதிரித்துவப்படுத்திடுவதற்கும் மாத்திரம் பெற்றோர்கள் நாடாமல் இவைகளை குழந்தைகளிலும் ஆழ பதிய வைத்திடுவதற்கு நாடுவார்களானால் இம்மாதிரியான அனுபவங்களின் கீழ் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளதான பிள்ளை பொதுவாகவே 12 வயதில் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கவும் திவ்ய வசனத்தினுடைய அறிவுரைகளை நாடவும் அதன்படி செய்யவும் ஆயத்தமாய் காணப்படும். தங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு சிறு வயதிலேயே கொடுப்பவர்களுக்கான வாக்கு தத்தங்களானது நாம் அனைவருமே அறிந்ததாகவும் அநேகரில் அவற்றை நாம் கண்டதாகவும் இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Those that seek me early shall find me. நீதிமொழிகள் 8:17. 22:6. ஒரு பிள்ளை உலகில் அதன் இஷ்டப்படி காணப்படுவதற்கும் சிந்தித்து செயல்படாமல் காணப்படுவதற்கும் மரியாதையற்று காணப்படுவதற்கும் சுயநலத்துடன் காணப்படுவதற்கும் பயிற்சிவிக்கப்பட்டால் அவன் பெரியவன் ஆகுகையில் சுயநலம் என்னும் ஏடு பள்ளத்தில் நின்று அவனை கண்ணியத்தின் மற்றும் மற்றவருக்காய் அன்பு பாராட்டும் மற்றும் அக்கறை கொள்ளும் பெருநெறி சாலைக்குள் திருப்புவது என்பது உண்மையில் மிக சிரமமான காரியமாய் காணப்படும். நாம் வாழும் காலங்களானது பிள்ளைகளை சரியாய் தேடி வளர்ப்பதற்கு மிக சிரமமான காலப்பகுதி என்பதனை நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். எனினும் இக்காலத்தினுடைய இந்நிலைமையானது பெற்றோரை சோர்வுபடுத்திடுவதற்கு பதிலாக அல்லது பெற்றோர் தங்கள் கடமைகள் விஷயத்தில் அலட்சியமாய் காணப்படுவதற்கு ஏதுவாக்கிடுவதற்கு பதிலாக இந்நிலைமையானது நீதி, நியாயம், இரக்கம் மற்றும் சத்தியம் குறித்த புரிந்து கொள்ளுதலாகிய சிமெண்டை கொண்டு போடப்பட்ட குணலட்சணத்திற்கான அஸ்திவாரத்தினால் குழந்தையை ஜீவிய காலம் முழுவதும் ஆசீர்வதித்திடும் தன் கடமையினை பெற்றோர் செய்யத்தக்கதாக அவனை மிகுந்த ஊக்கம் கொள்ள செய்யவும் பரத்திலிருந்து வரும் ஞானத்தினை ஊக்கமாய்
அதிகம் நாடவும் அவனை வழிநடத்துவதாய் இருத்தல் வேண்டும். ஆமென்.